Good morning, students. Today we shall discuss about the DNA replication. What is the meaning of replication? It is the process by which a double-stranded DNA molecule copied to produce two identical DNA molecule or daughter strand. That is called as the DNA replication. Replication is the essential process because replication of the DNA takes place during the S phase of the cycle. It's very, very essential because whenever the cell divide, the two new daughter cells must be produced. They contain same genetic information or DNA as the parental format. Okay. It's a very essential process. It takes place during the S phase of the cell cycle. What is the meaning of S phase? Synthetic phase of the cell cycle. Cell cycle la synthetic phase la in the DNA oda replication process occur agudhu. During replication, each DNA molecule give rise to two DNA strands. In the replication process la ovvoru DNA molecule two DNA strands vandu enna pannudhu, replicate pannudhu. In Tamil, replication means irattipadidhal. Identical to each other as well as to the parent strand. இந்த உருவாகக்கூடிய இந்த புதிய strand parental strandோட அப்படியே டிட்டோவாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஜெராக்ஸாக இருக்குது. த்ரீ ஹைப்போதைசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஹாவ் பீன் ப்ரப்போஸ்டு. இந்த ரெப்ளிகேஷனை வச்சு மூணு கோட்பாடுகளை வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்திருக்காங்க. தே ஆர் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா பழையன காத்தல் முறை. தட் இஸ் கால்ட் அஸ் த கன்சர்வேட்டிவ் இன் தமிழ். தென் டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன் அப்படின்னா சிதறல் முறை, இரட்டிப்படைதல். அண்டு செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அப்படின்னா பாதி பழையன காத்தல் முறை. இப்போ இந்த பேஜில் ரெப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா இரட்டிப்படிதல். சரிங்களா, இரட்டைப்படிதல் அப்படின்னா என்ன அர்த்தம், இரட்டிப்படிதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு டிஎன்ஏ மாலிகுல் அதே மாதிரியே ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபார்மெட்டை ஐடென்டிக்கலாக வந்து என்ன பண்ணுறது, உருவாக்குறது. இதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன். இதை பேஸ் பண்ணி த்ரீ ஹைப்போதைசிஸ் இருக்குது. தட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன், டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன் அண்டு செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அப்படின்ற த்ரீ ஃபார்மெட் இருக்குது. சரிங்களா, தென் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கன்சர்வேட்டிவ் மாடல். இப்போ கன்சர்வேட்டிவ் அப்படின்னா என்ன சொன்னேன், பழையன காத்தல். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா பேரண்டல் ஃபார்மெட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரிஜினல் டபுள் ஹெலிக் சர்வ் அஸ் அ டெம்ப்ளேட். இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராண்டு டெம்ப்ளேட்டடாக அப்படியே சர்வ் பண்ணும். இந்த ஒரிஜினல் மாலிகுல் இஸ் ப்ரிசர்வ் இன்டாக்ட் அண்ட் அண்ட் என்டையர்லி நியூ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல் இஸ் சின்தசைஸ்ட். தட் மீன்ஸ் வாட், கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன்னா இந்த ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ் வந்து டெம்ப்ளேட்டடாக ஆக்ட் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் மாலிகுல் ப்ரிசர்வ் ஆகி அப்படியே இருக்கும். இதிலேருந்து நியூவாக என்டையர்லி ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் வந்து என்னாகும், சின்தசைஸ் ஆகும். இந்த இதுக்கு பேர் தான் கன்சர்வேட்டிவ் மாடல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பழையன காத்தல் இரட்டிப்படிதல் அப்படின்னு அர்த்தம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராண்ட் வந்து டெம்ப்ளேட்டடாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் அப்படியே பாதுகாக்கப்படும். நியூவாக புது ரெண்டு எங்கர் டாட்டர் ஃபார்மெட்டையோ ரெண்டு நியூ டிஎன்ஏ ஃபார்மெட்டை வந்து என்ன பண்ணும், இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக உருவாக்கும். தட் இஸ் கால்ட் இஸ் த கன்சர்வேட்டிவ் மாடல். ஒன்ஸ் அகெயின், இன் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் இந்த ஒரிஜினல் டபுள் ஹெலிக் சர்வ் அஸ் அ டெம்ப்ளேட். இந்த இதுதான் டெம்ப்ளேட் ஒன் த ஸ்ட்ராண்டு. இந்த ஒரிஜினல் மாலிகுல் இஸ் ப்ரிசர்வ்ட். இதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் மாலிகுல் அப்படியே ப்ரிசர்வ்டாக இருக்கும், இன்டாக்டாக இருக்கும். என்டையர்லி நியூ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல் வந்து என்னாகும், சிந்தசைஸ் ஆகும். இந்த மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த கன்சர்வேட்டிவ் மாடல். அடுத்து டிஸ்பர்சிவ் மாடல்னா இன் தமிழ் இது சிதறல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரிஜினல் மாலிகுல் இஸ் ப்ரோக்கன். இது வந்து குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டாக வந்து என்னாயிரும், ப்ரோக்கன் ஆயிரும். அந்த ஈச் ஃப்ராக்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் வந்து என்ன கலரில் கொடுத்துருக்காங்க, ரெடின் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் வந்து என்னாகுது அப்படின்னா குட்டி குட்டி சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக, ரெட் ரெட் ஃப்ராக்மெண்ட்டாக வந்து என்னாகுது, உடையுது. இது டெம்ப்ளேட்டடாக ஆக்ட் அப் பண்ணுது. இதை டெம்ப்ளேட்டாக வச்சுட்டு நியூவாக இன்னொரு ஸ்ட்ராண்ட் அதற்கு ரிலேட்டடாக, இப்போ ப்ளூ கலரில் ஒரு ஃபார்மெட் இருக்குல்லையா, அது வந்து என்னாகுது, சிந்தசிஸ் ஆகுது. இதைத்தான் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃப்ராக்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபைனலாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா
டூ நியூ மாலிகுல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஃபைனலாக ரெண்டு வித்தியாசமான மாலிகுல்ஸ் வந்து என்னாகும், ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி இருந்தால் இதை டிஸ்பர்சிவ் மாடல்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், டிஸ்பர்சிவ் மாடல் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரிஜினல் மாலிகுல் இஸ் ப்ரோக்கன் இன்டு ஃப்ராக்மெண்ட். இதுதான் ஒரிஜினல், இது குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டாக வந்து என்னாகுது, ப்ரோக்கன் ஆகுது. ஈச் ஃப்ராக்மெண்ட்டும் டெம்ப்ளேட்டட் ஆக்ட் பண்ணி அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்டை காம்ப்ளிமெண்டரியாக வந்து என்ன பண்ணுது, சிந்தசிஸ் பண்ணுது. அப்போ அந்த எண்டிங்கில் டூ நியூ மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. அதில் ஓல்டு இருக்கு, நியூவும் இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த டிஸ்பர்சிவ் என்னது ரெப்ளிகேஷன். பாருங்க, ஒன்ஸ் அகெயின் இன் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் த ஒரிஜினல் டபுள் ஹெலிக் சர்வஸ் அ டெம்ப்ளேட். ஒரிஜினல் அந்த ஸ்டாண்ட், அந்த பிக்சர் பார்த்தோம், இந்த ஒரிஜினல் மாலிகுல் இஸ் ப்ரிசர்வ்டு. அந்த ஒரிஜினல் மாலிகுல் வந்து டெம்ப்ளேட்டாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அண்ட் தென் என்டையர்லி அதிலிருந்து ஒரு நியூ என்டையர்லி வித்தியாசமான நியூ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல் வந்து என்னாகுது, சிந்தசிஸ் ஆகுது. இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ். ஓகேங்களா. டிஸ்பர்சிவ் அப்படின்னா ஒரிஜினல் மாலிகுல்ஸ் வந்து ப்ரோக்கன் இன்ட்டு ஃப்ராக்மெண்ட் அண்ட் ஈச் ஃப்ராக்மெண்ட் சர்வஸ் அ டெம்ப்ளேட். ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணி அதே மாதிரியே இன்னொரு ஃபார்மட்டை காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை வந்து என்ன பண்ணுது, சிந்தசிஸ் பண்ணுது. ஃபைனலி வந்து என்னாகுது, டூ நியூ மாலிகுல்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணுது, கிடைக்குது. ஓகேங்களா. இதில் ஒன்று ஓல்டு ஃபார்மட்டாக இருக்கும், ஒன்று நியூவாக இருக்கும். சரிங்களா. தென் அந்த பிக்சரில் பார்த்தப்ப ரெட் கலரில் இருக்கிறது ஓல்டு, அந்த ப்ளூ கலரில் சிந்தசிஸ் ஆயிருக்கலையா, இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஓல்டு, இந்த ப்ளூ கலரில் சிந்தசிஸ் ஆயிருக்கிறது நியூ. ஸோ ஃபைனலி டூ நியூ மாலிகுல்ஸ் ஆர் ஃபார்ம்டு விச் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஓல்டு அண்டு நியூ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து என்ன அப்படின்னா செமி கன்சர்வேட்டிவ். இப்போ பேசிக்காக நம்ம த்ரீ ஹைபோதிசிஸ் பார்த்தோம், அதில் வந்து என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் ஒன் கன்சர்வேட்டிவ், அடுத்து வந்து டிஸ்பர்சிவ், தேர்ட் ஒன் வந்து செமி கன்சர்வேட்டிவ். இந்த செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை வாட்சன் கிரிக் அப்படின்றவங்க எந்த இயர் 1953 இதை வந்து முத முத ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த மெக்கானிசம் எப்படி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. த மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஎன்ஏ மாடல். இவங்க வந்து இந்த செமி கன்சர்வேட்டிவ் மாடலை வந்து வாட்சன் கிரிக் வந்து ஒரு குறிப்பிட்ட மெக்கானிசம் ரெப்ளிகேஷன் அதை பேஸ் பண்ணி இந்த டிஎன்ஏ மாடலை போஸ்ட்லேட் பண்ணாங்க. தே சஜஸ்டட் தட் த பாலிநியூக்ளியேட் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் அன்வின் அண்ட் ஸ்டார்ட் செப்பரேட்டிங் அட் ஒன் எண்ட் அப்படின்றாங்க. தட் மீன்ஸ் இப்போ இதுதான் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட். இந்த செமி கன்சர்வேட்டிவ் மாடலில் இது ஒரு எண்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெப்ளிகேஷன் ஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்வின் அப்படின்னா தனியாக பிரிஞ்சு இது ஒரு டெம்ப்ளேட், இது ஒரு டெம்ப்ளேட். தட் மீன்ஸ் டெம்ப்ளேட் அப்படின்னா பேரண்டிலிருந்து வரக்கூடிய ஸ்ட்ராண்டு, அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதை டெம்ப்ளேட்டாக வச்சுக்கிட்டு நியூவாக ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் வந்து என்னாகுது, சிந்தசிஸ் ஆகுது. இதை தான் செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னா, ஒரு இது பழசு, ஒரு இது வந்து என்னது புதுசு, ஸ்ட்ராண்டே வந்து என்னாகுது, உருவாகுது. இதைத்தான் செமி கன்சர்வேட்டிவ் மாடல். ஒன்ஸ் அகெயின் மிஸ் சொல்கிறது கவனிங்க, செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை வாட்சன் அண்ட் கிரிக் இன் 1953. ஓகே, செமி கன்சர்வேட்டிவ்னா பாதி பழையன காத்தல் முறை. ஓகேங்களா. திஸ் மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஎன்ஏ மாடல். இவங்க இந்த டிஎன்ஏ மாடலை வச்சு இந்த ரெப்ளிகேஷன் மெக்கானிசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தே சஜஸ்டட் தட் த டூ பாலிநியூக்ளியோடைட் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுல் அன்வென் அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு பாலிநியூக்ளியோடைட் ஸ்டாண்டு, இது ஒரு பாலிநியூக்ளியோடைட் ஸ்டாண்டு, இது ரெண்டு அன்வென்ட் ஆகுது அப்படின்னா பிரிய ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஸ்டார்ட் செப்பரேட்டிங் அட் ஒன் எண்ட், ஒரு இடத்துல அது வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல ரெண்டும் செப்பரேட்டடாக ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா. Then, and start separating at one end. During this process, கோவாலன் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் ப்ரோக்கன். அப்போ இது ரெண்டு தனியாக பிரிக்கும்போது, இது ரெண்டே ஆல்ரெடி நமக்கு தெரியும், இதை இணைக்கக்கூடியது இந்த நைட்ரஜினியஸ் பேசஸ் தட் இஸ் அ பியூரின் அண்ட் பிரிமிடின்ஸ் பற்றி பார்த்துருக்கோம்ல, அதை வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுது, டூ அஸ் வெல் அஸ் த்ரீ, அடினைன் ஆல்வேஸ் கம்பைன் வித் தயமின் வித் ஹெல்ப் ஆஃப், படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து என்னாகுது, அன்வின்ட் ஆகும்போது இடையில இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட்ஸும் ப்ரோக்கன் ஆகுது. பாருங்கள், During this process, covalent hydrogen bonds are broken. They separated single strand then act as a template. இது broken ஆகி இதை தனி ஸ்ட்ராண்டாகவும் இது தனி ஸ்ட்ராண்டாகவும் பிரிச்சிருது. அந்த தனியாக பிரித்த பேரண்டல் ஸ்ட்ராண்டை தான் நம்ம டெம்ப்ளேட்னு சொல்கிறோம். சப்சிக்வெண்ட்லி ஈச் டாட்டர் டபுள் ஹெலிக்ஸ் கேரிஸ் ஒன் பாலி நியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்ட் ஃப்ரம் த பேரண்ட் மாலிகுல். ஸோ ரெண்டாக பிரிஞ்சிருது, ஒவ்வொரு பேரண்டில் இருந்தும் ஒரு பாலி நியூக்ளியோடைட் ஃபார்மட் ஸ்ட்ராண்டடை அப்படியே கேரி பண்ணி அதை வச்சு நியூ வந்து என்னது டாட்டர் ஃபார்மட் வந்து என்ன ஆகுது, சிந்தசைஸ் ஆகுது. பாருங்களேன், ஈச் டாட்டர் டபுள் ஹெலிக்ஸ் கேரிஸ்
One polynucleotide strand. Over each, na, in the side or a daughter, in the side or a daughter, polynucleotide strand. From the parented molecule that act as parent, template வச்சுக்கிட்டு ஒரு பாலிநியூக்ளியோடைட் பேரண்ட்டில் இருக்கிறத டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு அதே மாதிரியே நியூ ஃபார்மெட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்தசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேரண்டல் ஃபார்மெட்டுக்கு காம்ப்ளிமெண்டரியாக டாட்டர் ஃபார்மெட் வந்து என்ன ஆகுது, சிந்தசைஸ் ஆகுது டு த பேரண்ட் ஸ்டாண்ட். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன்னா 1953 வாட்ஸன் அண்ட் கிரிக் ப்ரப்போஸ் பண்ணாங்க டிஎன்ஏ மாடலை பேஸ் பண்ணி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டூ பாலிநியூக்ளியேட்டட் ஸ்டாண்ட் ஆஃப் த டிஎன்ஏ மாலிக்குள் அன்வின். மொதல் டிஎன்ஏ மாலிக்குள் அன்வின்ட் ஆகுது. அன்வின்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், பிரிய ஆரம்பிக்குது, ஸ்டார்ட் செப்பரேட்டிங். அது செப்பரேட் ஆகும்போது அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட்ஸும் பிரேக்கன் ஆகும். இது ஒரு டெம்ப்ளேட்டாகவும் இது ஒரு டெம்ப்ளேட்டாகவும் பேரண்டல் ஸ்டாண்ட் மாறும். அதை அதில் இருக்கக்கூடிய பாலிநியூக்ளியேட்டட்ஸ் அப்படியே கேரி பண்ணி நியூ டாட்டர் ஃபார்மட் டூ வந்து என்னாகும், சிந்தசிஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ பேரண்டல் ஃபார்மட் டெம்ப்ளேட்டு, டாட்டர் ஃபார்மட் வந்து காம்ப்ளிமெண்டரி. ஓகேங்களா. அடுத்து எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃப் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃப், எப்படி வந்து இந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் தான் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகுது, வாட்சன் அண்ட் குரிக் சொன்ன மெத்தடை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை யார் கண்டக்ட் பண்ணா அப்படின்னா, நியூசிலாண்ட் ஸ்டாக். பாருங்கள், the mode of DNA replication was determined in 1958 by Meeselson and Stock. They designed an experiment to distinguish between semi-conservative, conservative and dispersive replication. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மூணு ஹைப்போதீசிஸ் கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அதை ஒன்றுலேருந்து ஒன்று பிரித்து காமிச்சு எந்தது வந்து கரெக்டாக ப்ரூவ் ஆகுது அப்படின்றதுக்காக அவங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க. இந்த இயர் எக்ஸ்பிரிமெண்ட், இவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தி க்ரூ டூ கல்ச்சர் ஆஃப் ஈகோலை, ரெண்டு செப்பரேட் கல்ச்சர் மீடியம் எடுத்துக்கிட்டு அதில் ஈகோலை அப்படின்ற எச்சேஷியா கோலையை வந்து என்ன பண்ணாங்க, வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஃபார் மெனி ஜென்ரேஷன், நிறைய தலைமுறைகள் வளர்த்தாங்க, இன் செப்பரேட் மீடியா வளர்த்தாங்க ரெண்டு குரூப்பில். தி ஹெவி கல்ச்சர் வாஸ் க்ரோன் இன் மீடியம், அதில் ரெண்டு கல்ச்சர் மீடியம் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு கல்ச்சர் மீடியத்தில் N15 நைட்ரஜன் 15 அப்படின்ற ஹெவி ஐசோடோப் ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. சரியா, இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய லெவல் N14, அதோட ஒரு பாயிண்ட் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹெவி கல்ச்சர் வார் க்ரோன் இந்த மீடியம் இன் விச் த நைட்ரஜன் சோர்சஸ் NH4Cl, என்னது அமோனியம் குளோரைட், கண்டெயின் த ஹெவி ஐசோடோப் N15. தட் மீன்ஸ் அந்த கல்ச்சர் மீடியத்தில் வந்து NH4Cl இருக்குது, இதில் வந்து ஹெவியாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் சோர்சஸ் N15 எடுத்துக்கிட்டாங்க. இங்கே ஐசோடோப் அப்படின்றது நம்ம ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கக்கூடாது, நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் கூடுது. ஏன்னா டிஎன்ஏக்கு வந்து நைட்ரஜினியஸ் பேசஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து நைட்ரஜன் வந்து எசென்ஷியல். அதனால் இவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நார்மலாக வந்து ஒரு நைட்ரஜன் இருந்ததுன்னா N14 தான் இருக்கும், அதோட ஒரு பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் இங்கே வந்து ஹெவி அப்படின்ற வேர்டை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வரக்கூடிய ஐசோடோப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் கிடையாது, நான் ரேடியோ ஆக்டிவ் ஃபார்மட். ஓகேங்களா, நல்ல புரியுதா, நத்திங் பட் ரெண்டு கல்ச்சர் மீடியம் எடுத்துக்கிட்டாங்க, அதில் ஈகோலையை மெனி ஜென்ரேஷன் வளர்த்தாங்க, அதில் ஒரு கல்ச்சர் மீடியத்தில் வந்து N15 எடுத்துக்கிட்டாங்க, நைட்ரஜன் 15 ஹெவி ஐசோடோப் எடுத்துக்கிட்டாங்க, இன்னொன்றில் நைட்ரஜன் 14 நார்மலாக இருக்கக்கூடிய லைட் நைட்ரஜன் ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள், N15 அண்ட் த லைட் கல்ச்சர் வாஸ் க்ரோன் இன் த மீடியம் இன் விச் த நைட்ரஜன். அடுத்து இப்போ இதுதான் வந்து ஈகோலை டெவலப் ஆகக்கூடிய N15 நைட்ரஜன் 15 இருக்கக்கூடிய கல்ச்சர் மீடியம். பாருங்கள், தென் மீடியா ஃபார் செவரல் ஜென்ரேஷன், இதில் அப்படியே சேஞ்ச் பண்ணி நிறைய ஜென்ரேஷன் இந்த ஈகோலை பாக்டீரியாவை N15 கல்ச்சர் மீடியத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, கல்ச்சரிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து நான் அந்த கான்சன்ட்ரேஷனுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க, ஹெவி ஐசோடோப் ஆஃப் த நைட்ரஜன்றதுனால இந்த இடத்துல வந்து என்னது அந்த வேர்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐசோடோப் அப்படின்ற வேர்டையே யூஸ் பண்ணியிருக்காங்க, நைட்ரஜனோட கண்டென்ட்டை அதிகமாக எடுத்திருக்காங்க. அடுத்து, ஆல் மாலிகுல்ஸ் இன் த செல் இன்க்ளூடிங் த டிஎன்ஏ பிகம்ஸ் ஹெவி, இது ஹெவி ஹைட்ரஜன் மீடியமில் வளர்க்குறதுனால அதில் இருக்கக்கூடிய எல்லா செல் ஃபார்மட்டும் கொஞ்சம் கம்பேர்ட் டு நார்மலை காட்டிலும் ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து N14 இஸ் த நார்மல் ஃபார்மட்டு, இதுலேயும் ஒரு ஈக்குவலையை வந்து என்ன பண்ணுறாங்க, கல்ச்சரிங் பண்ணுறாங்க. இது எப்பயும் போல் வந்து என்ன பண்ணுது, எல்லா ஃபார்மட்டையும் நார்மலாக வச்சு வந்து என்ன ஆகுது, டெவலப் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
இதை எடுத்து இப்போ பேசிக்காக N15 கல்ச்சர் மீடியமில் வளர்ந்த ஈக்கோலையை எடுத்து ஒரு CSCI அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சீசியம் குளோரைடு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு மிஷினில் வச்சு அதை சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணணும்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது ஏன்னா இது ஹெவியாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹெவி பேண்ட் வந்து என்னாகும், இந்த CSCI டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் ஃபார்மெட்டில் ஹெவியாக இருக்கிறதுனால கீழே ஒரு திக் பேண்ட் ரெட் கலர் பேண்டை வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். இதே இது N14 மீடியாவை வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லைட் பேண்ட் வந்து மேலே வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். ஸோ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதை சென்ட்ரிஃபியூஸ் பண்ணோம்னா ஏன்னா இது ஃபுல்லுமே ஹெவி அதனால் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹெவி பேண்ட்ஸாக இருக்கிறதுனால அது பூரா அந்த சென்ட்ரிஃபிகேஷன் மிஷினோட கீழே வந்து ஒரு ஹெவி பேண்டாக படியும். இப்போ இது இன்னொரு கல்ச்சர் மீடியத்தில் இருக்க N14 வந்து சென்ட்ரிஃபிகல் பண்ணோம் அப்படின்னா இது லைட்டாக இருக்கிறதுனால மேலே வந்து லைட் ஃபார்மெட்டாக அது வந்து என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும். சரி, இல்லை ஒரு பேண்டை வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். மிஸ் பேசிகிட்டு இருக்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்து அப்படின்னா இந்த N15 மீடியா கல்ச்சர் மீடியத்திலிருந்து சர்டின் ஈக்கோலை பாக்டீரியாவை எடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நார்மலாக நியூவா சிந்தசிஸ் ஆன ஒரு N14 மீடியாக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ மிஸ் என்ன சொல்லிகிட்ருக்கேன், ரெண்டு கல்ச்சர் மீடியம், ரெண்டுலேயும் ஈக்கோலை பாக்டீரியா இருக்குது, ஒரு இதில் N15 இருக்குது, ஒரு இதில் N14 இருக்குது. N15ன்றது ஹெவி, N14ன்றது லைட்டு, ஓகேங்களா. மெனி ஜென்ரேஷன் கல்ச்சரிங் பண்ணும்போது இப்போ N15னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மட்டும் ஹெவி ஹெவியாக இருக்கும், N14னா அதில் இருக்கக்கூடிய ஃபார்மட் லைட்டாக இருக்கும், ஓகேங்களா. அதை CSCI சென்ட்ரிஃபிகேஷன் மிஷினில் சப்போஸ் நம்ம சென்ட்ரிஃபியூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக அது ஹெவியை மட்டும் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹெவி பேண்ட் பூரா கீழே செட்டில் ஆயிரும். இப்போ லைட்டை N14 செட்டில் பண்ணோம்னா அது லைட்டாக இருக்கிறதுனால மேலே வந்து ஒரு பேண்டை வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும், புரியுது. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த N15 கல்ச்சரிங் பண்ணியிருக்கோம்ல ஈக்கோலை, அதை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன், இந்த N15 வச்சுக்கோங்க, இதில் இருக்கக்கூடிய அந்த ஈக்கோலை பாக்டீரியாவை எடுத்து N14 மீடியாவுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து வித்தியாசத்தை இந்த மாடலை ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா. அதை ரெண்டே என்ன பண்ணுறோம், இன்ட்ராக்ட் பண்ணி கலப்பு பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து எடுத்து இந்த செல்லை இந்த கல்ச்சர் மீடியத்துக்கு வந்து இது இது நியூலி சிந்தசைஸ்ட் பண்ணப்பட்ட N14 மீடியா ஒன் மோர் அதில் எடுத்து இதை வந்து என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தென் ஹார்வெஸ்ட் செல் எவ்ரி 20 மினிட்ஸ். அப்போ இங்கேருந்து ஈர்க்கக்கூடிய ஈக்கோலை இதுக்குள்ளே வந்து என்ன ஆயிடுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஸோ 20 மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீசியம் குளோரைடு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் மிஷினில் வந்து என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், புரியுதா. இந்த N15 எடுத்து N14 நியூ மீடியாவுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், போடுறோம். இங்கே ஹெவி ஈக்கோலை இருக்குது, இங்கே லைட் ஃபார்மெட் இருக்குது, இதில் போட்டுட்டு 20 மினிட்ஸ் கழித்து இதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி திருப்பியும் நம்ம அந்த சென்ட்ரிஃபிகேஷன் மிஷினில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனிங் பண்ண வைக்கிறோம், அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வைக்கிறோம், சரிங்களா. தென் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய இதை எடுத்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹார்வெஸ்டட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய ஈக்கோலை ஃபார்மெட் வந்து 20 மினிட்ஸில் வந்து என்ன பண்ணிருச்சு, ரெப்ளிகேட்டட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த CCI டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் மிஷினில் 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இது ஹெவி பேண்டையும் கொடுக்கல, லைட் பேண்டையும் கொடுக்கல, இன்டர்மீடியேட்டட் ஃபார்மெட்டை கொடுத்துருச்சு. நான் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன், ஹெவினா கீழே இருக்கும்னு சொன்னேன், லைட்னா மேலே சொன்னே, இது ஹெவியையும் கொடுக்கல லைட்டையும் கொடுக்கல. 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மீடியேட்டட் பொசிஷனில் பேண்டை கொடுத்துருச்சு. அதில் ஒரு ஸ்டாண்டில் பார்த்தா N15 இருந்தது, ஒரு ஸ்டாண்டில் பார்த்தா N14 இருந்தது, சரிங்களா. அப்போ இன்டர்மீடியேட்டட் பொசிஷனில் ஒரு நியூ பாண்ட் வந்து என்ன பண்ணிருச்சு, அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரிஃபிகேஷன் மிஷினில் செட்டில் பண்ணிட்டோம். இந்த செட்டில் பேண்ட் தட் வாஸ் இன்டர்மீடியேட்டட் இன் பொசிஷன் பிட்வீன் த ப்ரீவியஸ் determined heavy and light bond. Intermediated position ல இல்லாம ரெண்டு கூடைய இன்டர்மீடியேட் ஹெவியோட ஃபார்மட் பாதியும் லைட்டோட ஃபார்மட் பாதியும் இருக்கு. ஆஃப்டர் த செகண்ட் ரெப்ளிகேஷன், ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேஷனா 20 மினிட்ஸ் கழிச்சு, அடுத்து செகண்ட் ரெப்ளிகேஷன் அப்படின்னா 40 மினிட்ஸ் கழிச்சு, 40 மினிட்ஸ் கழிச்சு செகண்ட் ரெப்ளிகேஷன் அப்போ பார்த்தோம் அப்படின்னா தே அகெயின் எக்ஸ்ட்ராக்டட் டிஎன்ஏ சாம்பிள் அண்ட் திஸ் டைம் ஃபவுண்ட் த டிஎன்ஏ செட்டிலிங் இன்டூ 2 பேண்ட்ஸ், ஒன் அட் த லைட் பேண்ட் பொசிஷன் அண்ட் ஒன் அட் த இன்டர்மீடியேட்டட் பொசிஷன். 40 மினிட்ஸ் கழிச்சு அகெயின் இதே மாதிரி எக்ஸ்ட்ராக்டட் பண்ணி சென்ட்ரிஃபியூட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்று வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 50% லைட் பேண்ட் பொசிஷனை கொடுத்து, இன்னொரு 50% வந்து அகெயின்
இன்டர்மீடியேட்டட் பொசிஷனை கொடுக்குது. ஸோ இதிலிருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, வாட்சன் அண்ட் கிரிக்கலோட செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஹைப்போதிசிஸ், செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன்னா என்ன அர்த்தம், பாதி ஃபார்மெட் வந்து பேரண்ட்டை இருந்தும் பாதி ஃபார்மெட் வந்து நியூ ஃபார்மெட்லேருந்து சிந்தசிஸ் ஆகுது அப்படின்ற செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன் வாட்சன் அண்ட் கிரிக்கோட அந்த மாடல் தான் கரெக்டு அப்படின்னு நியூசிலாந்து ஸ்டாக்கு வந்து என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. ஒன்ஸ் அகெயின் மிஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டு கல்ச்சர் மீடியம் எடுத்துக்கிறோம், ஒன்று N15 இன்னொன்று N14. இது ரெண்டுலேயுமே ஈக்குவலை பாக்டீரியாவை கல்ச்சரிங் பண்ணுறோம். இங்கே ஹெவி ஐசோடோப்புன்னு கொடுக்கறதுனால ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னு அர்த்தம் கிடையாது, நார்மலாக இருக்கக்கூடிய நைட்ரஜனோட அளவை காட்டிலும் கூட்டுறோம். அதனால் டிஎன்ஏலேருந்து மிச்சம் எல்லா ஃபார்மட்லையும் நைட்ரஜன் கண்டென்ட் கூட இருக்குது, N14 லைட்டாக இருக்குது. அதை சென்ட்ரிஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெவியாக இருந்ததுன்னா கீழே வரணும் பேண்டு, லைட்டாக இருந்ததுன்னா மேலே வரணும், ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணிட்டோம், இந்த N15 மீடியா இருக்குல்ல அதை பல ஜென்ரேஷன் வளர்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய சர்டைன் ஈக்குவலை ஃபார்மட்டை எடுத்து நியூலி ஃபார்ம்டு N14 லைட் கல்ச்சர் மீடியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழித்து அதை என்ன பண்ணுறோம், 20 மினிட்ஸ்க்குள்ள அது வந்து என்ன பண்ணும், ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதை ரெப்ளிகேட் பண்ணி நிறைய ஃபார்மட்டை டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணும், கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐசோலேட் பண்ணி சென்ட்ரிஃபிகேஷன் கிரேடியன் மிஷின், சிசிஎம் குளோரைடு சென்ட்ரிஃபிகேஷன் கிரேடியன் அப்படின்னா ஈக்குலிபிரியத்துக்கு மேலேயோ இல்லை கீழேயோ அந்த லெவலை காமிக்கும். அந்த மிஷினில் போட்டு சுழற்றும் போது ஹெவியாக இருந்தால் கீழே செட்டில் ஆகும், லைட்டாக இருந்தால் மேலே செட்டில் ஆகும், ஓகேங்களா. ஆனால் இது வந்து என்ன பண்ணிடுச்சு, இன்டர்மீடியேட்டடாக செட்டில் ஆயிடுச்சு 20 மினிட்ஸ் கழிச்சு. அடுத்து திருப்பியும் 40 மினிட்ஸ் கழிச்சு அதுலேருந்து ஒரு டியூப் எடுக்கணும், அந்த கல்ச்சரிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டோம்ல, எங்கே இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டோம் இல்லையா, இதிலிருந்து வந்து என்ன பண்ணுறோம், முதல் 20 மினிட்ஸில் எடுத்து சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுது, இன்டர்மீடியேட்டட். அடுத்து அந்த கல்ச்சரிங்கில் 40 மினிட்ஸை நம்ம டைம் வச்சுக்கிட்டு திருப்பியும் நியூவாக எடுத்து அதை சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின்குள்ளே போடும்போது என்ன பண்ணிடுறோம், 40 மினிட்ஸ் கழிச்சு இன்டர்மீடியட் பேண்ட் 50%ம் அந்த பேரண்டல் ஃபார்மட்டில் இருக்கக்கூடிய லைட் பேண்ட் 50%ம் கிடச்சிடும். ஸோ இப்போ இதில் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம், பேரண்டல் ஃபார்மட் வந்து என்னாகும், திருப்பியும் வந்து என்னாகும், நியூவாக வந்து ரீஅப்பியர் ஆகும். ஒரு ஃபார்மட் வந்து பேரண்டலாக இருக்கும், இன்னொன்று வந்து என்னது டாட்டர், அதுதான் வந்து என்னது பாதி பழையன காத்தல் முறை, செமி கன்சர்வேட்டிவ், ஒரு நியூ ஸ்ட்ராண்டு ஒரு பேரண்டல் ஸ்ட்ராண்ட். இந்த மாதிரி வாட்சன் கிரிக் சொன்ன இந்த மாடல் கரெக்டு அப்படின்றத நியூசிலாந்து ஸ்டாக் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க, ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், என்சைம் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன் ப்ரோகாரியோட்ஸ் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் ரெக்யூர் 3 types ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ். ப்ரோகாரியோட்ஸ் ஆல்ரெடி யூனோ பாக்டீரியாஸ் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் என்ன ஆகுது, 3 types ஆஃப் என்னது டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உதவுது. தட் இஸ் பாலிமரேஸ் 1, 2, and 3. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 இஸ் ஆன் மெயின் என்சைம் இன்வால்வ் இன் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இந்த 3ல இந்த 3rd பாலிமரேஸ் 3rd வந்து என்ன பண்ணுது, ரெப்ளிகேஷனுக்கு முக்கியமாக உதவுது. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 இருக்கு இல்லையா, 1 and 2 பாருங்கள், 1 and 2 பாலிமரேஸ் 2 ஆர் இன்வால்வ் இன் த டிஎன் ரிப்பயர் மெக்கானிசம். அப்போ மொத்தம் ப்ரோகாரியோட்ஸில் வந்து 3 polymerases ஃபார்மட் என்சைம்ஸ் இருக்குது. இதில் வந்து 3rd வந்து என்னதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் முக்கியமாக நடக்கிறதுக்கு இது ரொம்ப மெயினான என்சைமாக இருக்குது. 1st and 2 வந்து நம்ம கோரன்பர்க் என்சைம் சொல்கிறோம், ஏன் அப்படின்னா இது ரிப்பயரிங் மெக்கானிசத்துக்கு உதவுது. யூ கேரியாட்ஸ்னால் நம்ம, அப்போ ஹேவ் 5 types. இப்போ ப்ரோகாரியோட்ஸில் 3 இருக்குது, நமக்கு வந்து 5 இருக்குது, ஓகேங்களா. தென் கேட்டலைஸ் the polymerization of the nucleotide. நமக்கு இருக்கக்கூடிய இந்த 5 types of DNA polymerization, இது வந்து என்ன பண்ணுது, பாலிமரேஸ் என்சைம் பாலிமரைசேஷன்னா பல படியாக்கல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அது நடக்கிறதுக்கு இந்த 5 enzymes முக்கியமான ரோல் வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது, ஓகேங்களா. தட் கேட்டலைஸ் த பாலிமரைசேஷன் ஆஃப் த நியூக்ளியோடைட் அட் 3' or 3' OH ஆஃப் த நியூ ஸ்ட்ராண்ட். மிஸ் பேசுகிறது புரியுதா, யூ கேரியாட்ஸில் 5 polymerase என்சைம்ஸ் இருக்குது, இது பாலிமரைசேஷன் இந்த பல் படியாக்கல் நிலைக்கு உதவுது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, 3 OH, இப்போ ஒரு ஸ்ட்ராண்டில் இப்போ நியூக்ளியோடைடுனா உங்களுக்கு தெரியும், சுகரு நைட்ரேஜினியஸ் பேசஸ்ஸு எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னது நியூக்ளியோடைடு. என்னென்ன சேர்ந்தது நியூக்ளியோடைடு, என்னது நைட்ரேஜினியஸ் பேசஸ் வரும், சுகர் வரும், இன்னொன்று ஒன்று ஃபார்மட் என்ன வரும் சென்டரில், அதோட ஆட் பண்ணக்கூடிய அந்த பாஸ்பேட் குரூப், இந்த இதெல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம நியூக்ளியோடைட்ஸ்ன்னு சொல்கிறோம். அட் த 3 OH நியூக்ளியோடைட்ஸ் அட் த 3 OH ஆஃப் த நியூ ஸ்ட்ராண்ட் வித் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இந்த
த்ரீ டேஸ் ஆர் த்ரீ ப்ரைமர் ஓகச் ஏரியா அப்படின்னா நம்ம ஏற்கனவே த்ரீ டேஸ்னால் தேர்ட் கார்பன் ஆட்டத்துலேயும் ஃபைவ் டேஸ் அதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். நியூக்ளியோடைடுனா என்ன, நியூக்ளியோசைடுனா என்னன்னு பார்த்துட்டோம். நியூக்ளியோடைடுனா சுகரு நைட்ரஜினியஸ் பேஸு ஒரு பாஸ்பேட் குரூப்பு சேர்ந்தது தான். ஓகேங்களா. அடுத்து இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஈகோலை இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஃபைவ் பாலிமரைசஸ் என்சைமும் நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு உதவுது. தட்ஸ் ஆல். அடுத்து ஈகோலை தட் ஹேஸ் 4.6 × 10⁻⁶ பேஸ் பேர்ஸ் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். ஈகோலை அப்படின்றது ஒரு ப்ரொகாரியாட்ஸ், இதில் கம்ப்ளீட்டாக இதில் வந்து எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த கம்ப்ளீட்டாக இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து 38 மினிட்ஸில் வந்து என்ன பண்ணிடும், நடந்துடும். ரெப்ளிகேஷனாக என்ன அர்த்தம், அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்டை வந்து என்ன பண்ணும், சிந்தசிஸ் பண்ணிடும். ஆனால் நம்ம ஹை ஸ்பீசிஸ் நம்மளோட பேஸ் பேர்ஸ் வந்து என்ன பண்ணும், கூட இருக்கும். அதனால் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அதிக டைம் எடுக்கும், அதிக எனர்ஜி வந்து என்ன பண்ணும் தேவைப்படும். ஸோ சப்போஸ் இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஏதாவது சடன் சேஞ்சஸ் வந்துருச்சு, மியூட்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அது அந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸே வந்து என்ன பண்ணிடும், அஃபெக்ட் பண்ணிடும். பாருங்கள், தென் ரெப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஃபாஸ்டர் தென் த சேம் டைம் அக்யூரேட்லி, வேகமாகவும் நடக்கும், கரெக்டாக ஆப்டாகவும் நடக்கும். தென் எனி எரர் வில் லீட் டு த மியூட்டேஷன், இதில் ஏதாவது ஒரு சின்னதுன்னா அப்படின்னா அது திடீர் மாற்றத்தை வந்து என்ன பண்ணிடும், ஏற்படுத்தி விட்டுரும். ஹவவர் ரெப்ளிகேஷன் எரர்ஸ் ஆர் கரெக்டட் பை ரிப்பேர் என்சைம், இந்த மாதிரி சின்ன சின்ன ரெப்ளிகேஷனில் எரர் இருந்ததுன்னா அதை சில என்சைம்கள் வந்து என்ன பண்ணிடும், கரெக்ட் பண்ணி கொடுக்கும். தட் என்சைம் இஸ் கால்ட் அஸ் த நியூக்ளியேசஸ். இப்போ இந்த பக்கம் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஈஸி ப்ரொகாரியாட்டில் த்ரீ பாலிமரைசேசஸ் என்சைம்ஸ் இருக்குது, தேர்டு மெயினாக இருக்குது, ஒன்றும் டூவும் வந்து எனது ரிப்பேரிங்க்கு உதவுது, இதை நம்ம கோரன்பர்க் என்சைம்னு சொல்கிறோம். அடுத்து யூ கேரியாட்ஸில் ஃபைவ் இருக்குது, இது வந்து எனது நியூக்ளியோடைட்ஸ் அந்த த்ரீ ஓஹெச் குரூப்பில் இந்த நியூ பாலி நியூக்ளியோடைட் ஸ்டாண்ட் சிந்தசிஸ்க்கு இது வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ பேசிக்காக ஈகோலையில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்குது, இது ரெப்ளிகேட் ஆகணும்னா 38 மினிட்ஸ் ஆகும். தென் இந்த ரெப்ளிகேஷன் வந்து ரொம்ப வேகமாகவும் அக்யூரேட்டாகவும் நடக்கும், இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அது மியூட்டேஷனை வந்து காஸ் பண்ணும். இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக என்னது நியூக்ளியேஸ் அப்படின்ற என்சைம் வந்து என்ன பண்ணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஆக்சி நியூக்ளியோடைட் ட்ரை பாஸ்பேட் ஆக்டஸ் த சப்ஸ்டேட், இந்த ரியாக்ஷன் நடக்கணும், ரெப்ளிகேஷன் நடக்கணும்னா முக்கியமாக டிஆக்சி நியூக்ளியோடைட் ட்ரை பாஸ்பேட் அப்படின்ற ஃபார்மட் முக்கியமான அடிப்படையான ஒரு சப்ஸ்டேட்டடை ஆக்ட் பண்ணி எனர்ஜியை கொடுத்து இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு, பாலிமரைசேஷன்ற பல்படியாக்கள் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இந்த டிஆக்சி நியூக்ளியோடைட் ட்ரை பாஸ்பேட் ஒரு சப்ஸ்டேட்டடை ஆக்டப் பண்ணி முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணி அதிகமான எனர்ஜியை சப்ளை பண்ணி இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸை ஃபேசிலேட் பண்ணுது. ஓகேங்களா. அடுத்து சி த பிக்சர், மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன், தட் மீன்ஸ் இப்போ இது 3-5, இது ஆல்ரெடி யூனோ, இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்குது, 5-3. இப்போ ஃபஸ்ட்டு ரெப்ளிகேஷன் ஃபோக் அப்படின்னா இப்போ இது பேரண்டல் ஃபார்மட்டு, இது மொதல் அன்விண்ட் ஆகணும் அப்படின்னா ரெண்டு தனியாக பிரியணும், ஒய் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணணும். இது ரெண்டு தனியாக பிரிக்கிறதுக்கு டிஎன்ஏ ஹெலிக்ஸோ டோபோ ஐசோமெரேஸ் அப்படின்ற ரெண்டு என்சைம் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மொதல் மொதல் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்த தான் நம்ம ரெப்ளிகேஷன் ஃபோக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ இதுக்கு அப்படியே ஆன்டி பேரலாக தான் இன்னொரு ஃபார்மட் வந்து என்ன ஆகும், சிந்தசிஸ் ஆகும். தென் இந்த இது ஃபுல்லி சிந்தசைஸ் ஆகக்கூடிய இந்த ஸ்ட்ராண்டை நம்ம லீடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அப்படியே நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஃபுல்லி சிந்தசைஸ் ஆகும். இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு பாலிமரேஸ் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இன்னொன்று வந்து என்னது, லேக்கிங் ஸ்ட்ராண்டு. லேக்கிங் ஸ்ட்ராண்ட்னா சர்டைன் ஃபார்மட் இடையில வந்து பிட்டு பிட்டாக டிட்டாச்சு ஆகிருக்கும், அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, லேக்கிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒகசாகி ஃப்ராக்மெண்ட், இந்த மாதிரி இல்லாமல் இடையில இடையில கேப் இருக்கக்கூடியதை நம்ம ஒகசாகி ஃப்ராக்மெண்ட் சொல்கிறோம். இதை வந்து லேக்கிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்கிறோம். இது 3-5. இதை பற்றி தான் இப்போ எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ ரெப்ளிகேஷன் பிகைன்ஸ் அட் த இனிஷியேஷன் சைட் கால் த சைட் ஆஃப் ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். எந்த இடத்துல தொடங்குதோ அதை தான் ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆர் ஓரின்னு சொல்கிறோம். இன் ப்ரொகாரியாட் தெர் இஸ் ஒன்லி ஒன் ஆர்ஜின் ஆஃப் த ரெப்ளிகேஷன், ஏன்னா அதுவே சிங்கிள் செல் தான், அதில் வந்து ஒரே ஒரு இடம் தான் இருக்கும். ஆனால் நம்ம யூகேரியாட், அதனால் நம்மளோட டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. இன் ஜெயின் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் ஆஃப் யூகேரியாட் தெர் கேன் பி செவரல் ஆர்ஜின்ஸ் ஆஃப் த ரெப்ளிகேஷன். ஓகே, தென் சின்ஸ் த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கேனாட் பி செப்பரேட்டட் த்ரூ அவுட் டைம், அதாவது ரெண்டு ஸ்டாண்டும் வந்து த்ரூ அவுட் டைமில் வந்து என்ன ஆகுது, ரெப்ளிகேட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் 1/1 தான் வந்து என்ன ஆகும், ரெப்ளிகேட் ஆகும். பாருங்களேன், சின்ஸ் த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கேனாட் பி செப்பரேட்டட் த்ரூ அவுட் அட் அ டைம் டியூ டு எ லார்ஜ் ரெக்யர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி, இந்த ரெப்ளிகேஷன் அக்கர்ஸ் வித் இன் அ ஸ்மால் ஓப்பனிங் ஆஃப் த டிஎன்ஏ கெலிக்ஸ் கால் த ரெப்ளிகேஷன் ஃபோர்ஸ். நம்ம வந்து ஹை ஸ்பீசிஸ், நமக்கு அட் அ டைமில் ரெப்ளிகேஷன் வந்து நடக்கணுன்றது கஷ்டம், அதிகமான அளவு எனர்ஜி தேவைப்படும். அதனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் மெல்ல மெல்லவாக தான் என்னாகும், அக்கறாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அடுத்து
நெக்ஸ்ட் ஒன், அன்விண்டிங் ஆஃப் த டிஎன்ஏ ஸ்டாண்ட் இஸ் கேரிட் அவுட் பை டிஎன்ஏ ஹிலிக்ஸ். இப்போ தான் மிஸ்ஸு சொன்னேன், அன்விண்டிங்னா இதை தனித்தனியாக பிரிக்கிறது, அதுக்கு இந்த இடத்துல டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்ற என்சைம் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் தஸ் இன் ஒன் ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் வித் போலாரிட்டி 3:5 இந்த ரெப்ளிகேஷன் இஸ் கண்டினியூ அண்ட் இட் இஸ் நோன் அஸ் த லீடிங் ஸ்ட்ராண்ட். என்ன சொல்லியிருந்தேன் மிஸ்ஸு, இதை தான் 3:5 டைரக்ஷன், இந்த ஃபார்மட்டை லீடிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ரெப்ளிகேஷன் எந்த எரரும் இல்லாமல் கண்டினியூஸாக நடக்குது, அட் அ டைமில் ரெண்டு இடத்துலையும் நடக்க முடியாது, ஏன்னா எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, தட் இஸ் கால்ட் இஸ் த லீடிங் ஸ்ட்ராண்ட், வைல் இன் த அதர் ஸ்ட்ராண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட் வித் போலாரிட்டி 5:3 ரெப்ளிகேஷன் இஸ் டிஸ் கண்டினியூஸ் அண்ட் இட் இஸ் நோன் அஸ் த லேகிங் ஸ்ட்ராண்ட். பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய 5:3 வந்து என்னது, டிஸ்கண்டினியூஷனாக ரெப்ளிகேஷன் நடக்குது, அதனால அதை லேகிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் த டிஸ்கண்டினியூஸ் சிந்தசைஸ் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த லேகிங் ஸ்ட்ராண்ட் இஸ் கால்ட் இஸ் த ஒகசாகி ஃப்ராக்மெண்ட் ஆர் ஜாயின்ட் பை த என்சைம் டிஎன்ஏ லிகேஸ். லேட்டராக இந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸாக இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்ற இந்த பேஸ்டிங் என்சைம் வந்து என்ன பண்ணிடுது, கனெக்ட் பண்ணிடுது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், அஸ் தி மூவ் அவே இன் போத் டைரக்ஷன் நியூலி சிந்தசைஸ்டு காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட்ஸ் ஆர் பேர்ட். அப்போ ரெண்டு ஸ்ட்ராண்டோ, ரெண்டு பேரண்டல் ஸ்ட்ராண்டோ ரெண்டு டைரக்ஷனில் தள்ளி தள்ளி போயிடுது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதிலிருந்து இப்போ மீனிங் புரியணும் நமக்கு, என்னது இது பேரண்டல், இது ரெண்டும் அப்படியே தள்ளி தள்ளி போயிடுது. ஸோ இதில் இருந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் உருவாகணும். ஸோ பேரண்டல் ஃபார்மட்லேருந்து என்ன பண்ணணும், நியூக்ளியோடைட்ஸ் வந்து என்னாகும், இதை எடுத்துக்கிட்டு காப்பி பண்ணி அதே மாதிரி டாட்டர் ஃபார்மட்டை காம்ப்ளிமெண்ட் மெட்டரியை வந்து என்ன பண்ணணும், உருவாக்கணும். ஓகேங்களா, அதைத்தான் நம்ம ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், தென் அஸ் தே மூவ் அவே இன் போத் டைரக்ஷன், ரெண்டு ப்ளூ கலர் ஸ்டாண்டு பேரண்டல் ஸ்டாண்டு நியூலி சிந்தசைஸ்டு காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட், நமக்கு புரியறதுக்காக அங்கே ப்ளூவில் இருக்கிறது பேரண்ட்டு, ரெட்டில் இருக்கிறது காம்ப்ளிமெண்டரி. ஓகேங்களா, ஆர் பேர்ட் வித் எக்ஸிஸ்டிங் நியூக்ளியோடைட்ஸ் ஆன் த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் அண்ட் கோவலன்ட்லி பேண்டட் டுகெதர் பை, இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்டையும் டாட்டர் ஸ்ட்ராண்டையும் இணைக்கிறதுக்காக டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம் முக்கியமான ரோல் வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது. ஃபார்மேஷன் ஆஃப் எ நியூ ஸ்ட்ராண்ட் ரெக்யூர் ஏ ப்ரைமர், ஒரு புதிய ஸ்ட்ராண்டு டாட்டர் ஸ்ட்ராண்டை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரைமர், ஒரு ஸ்டார்டிங் ஃபார்மட் வந்து தேவை. ஸோ ஆர்என்ஏ வந்து ப்ரைமராக ஆக்டப் பண்ணுது. பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்ட்ராண்டட் ரெக்யூர் ஏ ப்ரைமர் எ ஷார்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் ஆர்என்ஏ ஃபார் இனிஷியேஷன், மொதல் அந்த டாட்டர் ஃபார்மட்டு காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து ஸ்டார்டிங்கில் 3:3 எண்டிங்கில் வந்து என்ன பண்ணுது, ஓஹெச் குரூப்போட கனெக்டட் ஆகுது. அந்த ப்ரைமர் ப்ரொடியூஸ் அட் 3' ஆர் டேஸ் ஓஹெச் என் அண்ட் சீக்வென்ஸ் ஆஃப் த ரிபோ நியூக்ளியோடைட்ஸ், ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை, ஒரு பேரண்டல் ஸ்டாண்டிலேருந்து அப்படியே ஒரு டாட்டர் ஃபார்மட்டை காப்பி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த 3' ஓஹெச் குரூப் இருக்குல்ல அந்த இடத்துல ஆர்என்ஏ ப்ரைமர் போய் வந்து என்ன ஆகுது, அட்டாச்சட் ஆகுது. ஆர்என்ஏ ப்ரைமர் தான் அந்த புது நியூ நியூக்ளியோடைட் டாட்டர் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டோட சிந்தசிஸை ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. தட்ஸ் ஆல். தென் டு விச் டிஆர், இது மொதல் ஓஹெச் குரூப்பான ஆர்என்ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருது. The primer produce 3' OH end on the sequence of ribonucleotide and the RNA. டு விச் டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஆடட், மொதல் ஆர்என்ஏ போய் ஸ்டார்ட் பண்ணுது, லேட்டராக டிஎன்ஏவும் போய் டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைடும் அதோட ஆடட் ஆகிக்கிறது. இந்த ஆர்என்ஏ ப்ரைமரி இஸ் அல்டிமேட்லி ரிமூவ், மொதல் ஸ்டார்ட் பண்ணி வச்ச அந்த ஆர்என்ஏக்கு அடுத்து டிஎன்ஏ உருவாகிறதுல டிஎன்ஏ வந்த உடனே ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து என்ன ஆயிடுது, டிலீட் ஆயிடுது. பாருங்கள், இந்த ஆர்என்ஏ ப்ரைமரி இஸ் அல்டிமேட்லி ரிமூவ், அது ஆர்என்ஏ வந்து அப்படியே கடந்து கடந்து ஒவ்வொரு ஆர்என்ஏ ப்ரைமர் அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்க வைக்க அது வந்து என்னாகும், டிஎன்ஏ ஃபார்ம் ஆனோடனே அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படியே ரிமூவ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த இடத்துல ஒரு கேப் வந்து என்னாக உருவாகும். மிஸ் திரும்பவும் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், எஸ் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, மொதல் ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. இந்த ஆர்என்ஏ ஸ்டார்ட் பண்ணி வச்சோன்னையும் இது கண்டினியூஷனாக அப்படியே டிஎன்ஏ இதோட ஆட் ஆகிக்குது. இப்போ இது ஆர்என்ஏ ப்ரைமர் ஸ்டார்ட் பண்ணி வைக்குது, இது ஸ்டார்ட் பண்ணி முடித்தோன்னே கொஞ்சம் செகண்ட்லி டிஎன்ஏ வந்து டிஆக்சிரிபோ நியூக்ளியோடைட் அதில் இணைஞ்சிக்கிறது. அடுத்து வந்து என்ன ஆயிடுது, இது இந்த ஸ்டாண்டில் டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆனோடனே திருப்பி இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் ரிமூவ் ஆயிடுது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்க ஆர்என்ஏ ப்ரைமர் வேணும், அடுத்து டிஎன்ஏ வந்தோடனே இது ரிமூவ் ஆயிடும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஆர்என்ஏ ரிமூவ் ஆக ஆக இந்த டிஎன்ஏவுக்கு இந்த டிஎன்ஏவுக்கு இடையில ஒரு கேப் வந்து என்னாகும், கிரியேட் ஆகும். பாருங்களேன், தென் இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் இஸ் அல்டிமேட்லி ரிமூவ்டு.
Then the RNA primer is ultimately removed, leaving a gap in the newly synthesized DNA. இது மாதிரி புதுசாக சிந்தசைஸ் ஆகிட்டு இருக்கு இந்த டிஎன்ஏக்கு இடையில என்னாயிரும் ஒரு கேப் வர ஆரம்பிச்சிடும். தட் இஸ் இட் ரிமூவ் த ஆர்என்ஏ பிரைமரி இஸ் அல்டிமேட்லி ரிமூவ் லீவிங் எ கேப் இன் த நியூலி சிந்தசைஸ் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் ஃபைவ் டேஸ் என் ஒன் பை ஒன் பை த எக்ஸோ நியூக்ளியேஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆர்என்ஏ பிரைமரை அப்படியே ஒவ்வொரு அந்த ஃபைவ் டேஸ் எண்டு வரைக்கும் வரிசையாக வந்து எக்ஸோ நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். தென் ஆக்டிவிட்டி ஆஃப் த டிஎன்ஏ பாலிமரேஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸோ நியூக்ளியேசஸ் வந்து என்ன பண்ணும், அந்த ஆர்என்ஏ பிரைமர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிது. அப்படியே ஒவ்வொன்றா கடந்து கடந்து அந்த ஆர்என்ஏ பிரைமர் போய் போய் அடுத்து டிஎன்ஏ உருவாக உருவாக இந்த ஆர்என்ஏ பிரைமரை எக்ஸோ நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரும். ஃபைனலி வென் ஆல் த நியூக்ளியோடைட்ஸ் ஆர் இன் த பொசிஷன், ஃபைனலாக எல்லா டிஎன்ஏ ஃபார்மட்டும் இந்த த்ரீ டேஸ் டு ஃபைவ் டேஸ் டைரக்ஷனில் சிந்தசிஸ் ஆயிரும். இந்த ஆர்என்ஏ பிரைமரை பூரா எக்ஸோ நியூக்ளியஸ் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ ஒரு டிஎன்ஏக்கும் இன்னொரு டிஎன்ஏக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும், இந்த ரெண்டு கேப்பையும் டிஎன்ஏ லிகேஸ் வந்து என்ன பண்ணிடும், கனெக்ட் பண்ணிடும். மிஸ் பேசுகிறது புரியுதா? ஒரு பேரண்டல் ஒரு டாட்டர் ஃபார்மட்டு இதிலேருந்து ஒரு பாலி நியூக்ளியோடைட் வந்து என்ன ஆகணும், சிந்தசிஸ் ஆகணும். அது த்ரீ ஓஹெச் குரூப்பில் த்ரீ டேஸ் எண்டில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த த்ரீ டேஸ் எண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது முதல் இனிஷியஸில் ஆர்என்ஏ பிரைமரி இருந்தால் தான் இந்த சிந்தசிஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். இது ஸ்டார்ட் பண்ணி வச்சோடனையும் அடுத்து டிஎன்ஏ டிஆக்சி ஃபார்மட் இதோட இணைஞ்சிக்கிறது. டிஎன்ஏ ஃபார்மேஷன் நடந்தோடனே ஆர்என்ஏ ஃபார்மட் ரிமூவ் ஆகுது. இப்படி ரிமூவ் ஆகி த்ரீ டேஸ் டு ஃபைவ் டேஸ் டைரக்ஷன் வரைக்கும் போகுது. எங்கெங்கே ஆர்என்ஏ பிரைமர் இருக்கோ அந்த இடத்துலலாம் கேப் வந்துடுது, ஏன்னா அதை எக்ஸோ நியூக்ளியஸ் ரிமூவ் பண்ணி விட்டுருது. திருப்பியும் இந்த டிஎன்ஏ பூரா கனெக்ட் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ ஹெலிக்ஸ் வந்து என்ன பண்ணுது, உதவுது. ஓகேங்களா? ஒன்ஸ் அகெயின் நம்ம பார்த்தது தான் டோபோ ஐசோமெரேஸ் அண்ட் ஹெலிகேஸ். இது ரெண்டும் தான் இந்த டிஎன்ஏ பேரண்டல் ஸ்ட்ராண்ட் அன்விண்டிங் ஆகிறதுக்கு உதவுது. இதில் லேக்கிங் ஸ்ட்ராண்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அங்கங்கே ஃப்ராக்மெண்டடாக இருக்கிறது தான் நம்ம ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ன்றோம். இது வந்து மொதல் ஆர்என்ஏ பிரைமர் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிது, அடுத்து டிஎன்ஏ பிரைமர் ஆன பிறகு என்ன ஆயிடுது, இதுக்கு இடையில கேப் உருவாது. மொதல் ஆர்என்ஏ பிரைமர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கும், போக போக டிஎன்ஏ பிரைமர் உற்பத்தி ஆகும், ஆர்என்ஏ வந்து என்னாயிரும் ரிமூவ் ஆகி ஒரு ஃபுல் ஸ்ட்ராண்டை வந்து என்ன பண்ணிடும், ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். அட் த பாயிண்ட் ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் த ரெப்ளிகேஷன் த ஹெலிகேஸ் அண்ட் டோபோ ஐசோமரேஸ் அப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வராங்க. அதை திருப்பி இதே பாயிண்ட் நம்ம சொன்னது தான், டோபோ ஐசோமரேஸும் ஹெலிகேஸும் தான் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் அன்விண்டிங் ஆகிறதுக்கு உதவுதுன்றாங்க. அன்விண்டிங்னா என்ன அர்த்தம், ரெண்டு தனித்தனியாக பிரிகிறதுக்கு இந்த ரெண்டு என்சைம் இருந்தால் தான் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு தனித்தனியாக பிரிக்கப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அன்விண்ட் அண்ட் புல் அப்பார்ட் த ஸ்ட்ராண்ட் ஃபார்மிங் ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ரெண்டு ஸ்ட்ராண்டையும் தனித்தனியாக பிரித்து ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் கால்ட் இஸ் த ரெப்ளிகேஷன் ஃபோக். எந்த இடத்துல அது ஸ்டார்ட் பண்ணுதோ, இப்போ நம்ம இந்த இடத்துல ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, இந்த ரெண்டு என்சைம் இது வந்து ஒய் ஷேப், எந்த இடத்துல அதை ஸ்டார்ட் பண்ணுதோ அதைத்தான் நம்ம ரெப்ளிகேஷன் ஃபோக் அப்படின்னு சொல்கிறோம். மிஸ் இந்த பேஜ் நடத்தும்போது புத்தகத்தில் இருக்க அந்த பிக்சரை வச்சுட்டு பார்த்துட்டே வாங்க. தெர் ஆர் டூ ரெப்ளிகேஷன் ஃபோக் அட் ஈச் ஆர்ஜின். த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் கேவான ஆன்டி பேரலல் ஓரியன்டேஷன், ஒரு பேரண்டலுக்கு இன்னொரு ஃபார்மட் ஆன்டி பேரலலாக வருது. இந்த என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ் கேன் ஒன்லி கேட்டலைஸ் த அடிஷன் ஆஃப் த நியூக்ளியோடைட். இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது எது அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் முக்கியமான ஒரு கேட்டலை வினை யூக்கியாக இருந்து இந்த நியூக்ளியோடைட் சிந்தசிஸ்க்கு உதவுது. டு த நியூ ஸ்ட்ராண்ட் இன் த ஃபைவ் டேஸ் டு த்ரீ டேக்ஷன், த்ரீலேருந்து ஃபைவ் டேஸ், ஃபைவ் டேஸ்லேருந்து த்ரீ டேக்ஸ், அப்படியே ஆப்போசிட் ஆன்டி பேரலலாக ஒரு நியூ டாட்டர் ஃபார்மட் வந்து என்ன ஆகுது, சிந்தசிஸ் ஆகுது. ஓகேங்களா? என்ன சொல்லிகிட்ருக்கோன்னு புரியுதா? இப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் இங்கேருந்து இங்கே போகுதுல, இது த்ரீ டேஸ் டு ஃபைவ்ல இருக்குது. அப்போ இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய இந்த நியூ டாட்டர் ஆன்டி பேரலலாக இருக்குது. இங்கே த்ரீ இருக்கு இல்லையா, அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், ஃபைவ் டு இங்கே த்ரீ வரணும். ஸோ ஆன்டி பேரலலாக இன்னொரு நியூ ஸ்டாண்டு சிந்தசிஸ் ஆகிறதுக்கு எது உதவுது, இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் உதவுது. அஸ் இட் கேன் ஒன்லி ஆட் நியூக்ளியோடைட் டு த த்ரீ கார்பன் பொசிஷன், த்ரீ கார்பன் பொசிஷனில் ஒன்லி நியூக்ளியோடைட் ஸ்டாண்ட் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இது உதவுது. ஓகேங்களா? அடுத்து, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, த்ரீ ஹைப்போதீசிஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரெப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து அப்படியே ஒரு ஆக்ஷன் ஆஃப் காப்பிங், ஒரு ஜெராக்ஸ் காப்பிங் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டை வந்து நம்ம ஜெராக்ஸ் பண்ணுறது, அதைத்தான் நம்ம வந்து இரட்டிப்படைதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் இதில் த்ரீ ஹைப்போதீசிஸ் பார்த்தோம். அதில் வந்து என்னது, கன்சர்வேட்டிவ், டிஸ்பர்சிவ் அண்ட் செமி கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ்னா பேரண்டல் ஃபார்மட்டில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அப்படியே இருக்கும், நியூவாக டாட்டர் ஃபார்மட் உருவாகும், அது பழைய முறை, பழையன காத்தல் அப்படி
நம்முடைய பழைய பேரண்டல் கேரக்டர்ஸ் அப்படியே அதுலேயே இருக்குது அப்படின்னு. தென் அடுத்து டிஸ்பர்சிவ்னா சிதறல், பேரண்டல் நிறைய ஃப்ராக்மெண்ட்டாக வந்து அதுலேருந்து இன்னொரு காம்ப்ளிமெண்டர் உருவாகுது. ஸோ அதில் பேரண்டல் ஃபார்மெட்டில் பாதியும் நியூ ஃபார்மெட்டில் பாதியும் இருக்குது, ஓல்ட் அண்ட் நியூ, அது டிஸ்பர்சிவ். செமி கன்சர்வேட்டிவ்னா என்ன சொல்லியிருந்தோம், ஒரு பேரண்டல் ஃபார்மெட்டும் இன்னொன்று வந்து ஒரு நியூவாக வந்து என்ன பண்ணுது, சிந்தசிஸ் ஆகுது அப்படின்றத தான் நம்ம செமி கன்சர்வேட்டிவ் மோடில் பார்த்தோம். இதை வந்து வாட்சன் அண்ட் கிரிக்கோட மாடலை மீசல் அண்ட் ஸ்டாக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. இதில் 20 மினிட்ஸ் பார்க்கும்போது உருவானது மீடியத்தில் இருக்குது, முற்றிலும் வித்தியாசமாக மீடியம் ஃபார்மெட்டில் வந்துடுது. அது N15 இருக்குது, ஒரு ஸ்டாண்ட் N15 இருக்குது, ஒரு ஸ்டாண்ட் N14 இருக்குது. அடுத்து 40 மினிட்ஸில் பார்க்கும்போது மீடியம் 50%ம் பேரண்டல் ஃபார்மெட்டான அந்த லைட் 50%ம் வந்துடுது. ஸோ இது பாதி பேரண்டல் கேரக்டர்ஸை வந்து என்ன பண்ணுது, ஃபேஸ் பண்ணுது, டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த செமி கன்சர்வேட்டிவ் மாடலில் மீசல் அண்ட் ஸ்டாக் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அடுத்து ரெப்ளிகேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே மாதிரியே எப்படி ஒரு ஸ்டாண்ட் இன்னொரு ஸ்டாண்டை ரெப்ளிகேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத வித் ஹெல்ப் ஆஃப் த டிஎன்ஏ பாலிமரைசேஷன் என்சைம் மூலமாகவும் இந்த பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது, ஆர்என்ஏ பிரைமரோட ரோல் என்ன, அது எப்படி டிஎன்ஏ பிரைமராக கன்வெர்ட் ஆகுது, இந்த கட்டான இந்த ரெண்டு ஆர்என்ஏ பிரைமர் போன இடத்தை எது இணைக்குது, இந்த அன்பிண்டிங் ஆகிறதுக்கு ஹெலிகேஸோட ரோலும் டோபோ ஐசோமரேஸோட ரோலும் என்ன, இதெல்லாம் பற்றி தெளிவாக இந்த செஷனில் பார்த்துட்டோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.